அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மார்க்க அறிஞர்களை உருவாக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கல்லூரியினுடைய துவக்க நிகழ்ச்சியிலும், அதே போன்று மார்க்க அறிஞர்களாக உருவாக்கி இருக்கிற அறிஞர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய வல்ல ரஹ்மான், அல்லாவிற்கு எல்லா புகழும் என்று புகழ்ந்தவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுக்கு மத்தியில் சமரசமில்லா சத்திய கொள்கை என்கிற தலைப்பின் கீழ் சிறிது நேரம் உரையாற்றலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை பொறுத்தவரைக்கும், இந்த ஏகத்துவ கொள்கையை பொறுத்தவரைக்கும், நம்மிடத்தில் எந்த விதமான சலனமும் உள்ளத்தில் ஒரு விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு விடாமல், நாம் ஏற்றுக்கொண்டிருப்பது சத்தியம்தான் என்பதை முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இந்த உறுதிப்பாட்டை நமக்கு தந்தது எது என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவ சத்திய சித்தாந்தத்தை பற்றி பல இடங்களில் பேசுகிறான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மக்களே, பல் நக்தீஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், இந்த சத்தியத்தை, இந்த ஏகத்துவ கூற்றை அசத்திய கொள்கையின் மீது தூக்கி எறிகிறோம். அப்படி தூக்கி எறுகின்ற பொழுது ஃபயதுமஹு, அந்த அசத்திய கருத்துக்களை இந்த சத்திய கருத்துக்கள் சுக்குநூறாக சிதைத்தெறுகின்றது. ஃபைதாஹு வஸாஹிக், அந்த நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த அசத்தியத்தின் மீது இந்த சத்தியத்தை தூக்கி எறியக்கூடிய நேரத்தில் இந்த அசத்திய கொள்கை சிதைந்து சின்னம் பின்னமாக சிதைந்து விடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை இந்த சத்திய கொள்கைக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். இப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்திய கொள்கை, இந்த தௌஹீத் என்கிற இந்த இலக்கணம், நம்மை எதிர்க்கக்கூடிய எந்த படையாக இருந்தாலும், அவர்களுக்கு எதிராக நாம் களம் காண்கின்ற பொழுது அவர்களை தனிப்பட்ட முறையில் நாம் விமர்சிப்பதில்லை. மோதினால் கொள்கைக்கு நேராக கொள்கையில் வந்து எங்களோட மோதுவதற்கு நீ தயாரா என்று முதலில் கொள்கையை எடுத்து வைக்கிறோம். இந்த கொள்கையை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சத்தியவாதிகளை கண்டு பின்னங்கால் பிடரியடித்து ஓடக்கூடிய அசத்தியவாதிகளை பற்றி ஒரு உதாரணம் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, சிங்கங்களை கண்டு விரண்டோடக்கூடிய கழுதை கூட்டங்களை போன்று, ஃபர்ரத் மின் கஸ்வரா, விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்திய கருத்துக்களை நாம் அசத்தியவாதிகளிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஏகத்துவத்திற்கு எதிராக நிற்க முடியாமல் திணறி திகைத்து ஓடக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்திய கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம் இந்த சத்திய பாதையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த கொள்கையில் இறுதி வரை நாம் உறுதியோடு இருக்கிற எல்லா காலகட்டங்களிலும் எந்த விஷயத்திலும் நாம் சருகிவிடக்கூடாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த இஸ்லாத்தினுடைய இந்த வரலாற்றில் சரிந்தவர்களுடைய வரலாறு நிறைய இருக்கிறது. அந்த வரலாற்றில் அவர்கள் சரிந்த அந்த பக்கங்களை நாம் திருப்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களை அதிகமாக திருப்பியது ஒன்று, என்ன தெரியுமா? இந்த பொருளாதாரம் என்கிற ஒரு மாயை. இந்த விஷயத்தில் 7 வருஷம் 10 வருஷம் மதரசால போய் படித்து கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆளின்கள் உட்பட இன்றைக்கு இதன்பால் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். டிக்ளேர் செய்கிறார்கள், சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆளின்களிடத்தில் சென்று சிலர்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், போய் கேட்கிறோம், ஏன் இப்படி அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இருட்டடிப்பு செய்கிறீர்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இதை விட்டா எங்களுக்கு வேற பொழப்பு இல்லை, நாங்க இதைத்தான் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு நிர்வாகிகள் எங்களை நிர்பந்தப்படுத்துகிறார்கள், மௌலூது ஓதனாதான் உனக்கு வேலைன்னு சொல்றாங்க, அதனால இந்த களத்தில் இருக்கிறோம்.
இப்படி இந்த ஏகத்துவ கொள்கையை விளங்கி இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், குறிப்பாக ஆளுங்கள், இந்த பொருளாதாரத்தில் சோடை போய் விடாமல், சடைவடைந்து விடாமல், சரிந்து பாதை மாறி சென்று விடாமல், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இறுதி வரை உறுதியோடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதிகளாக இறைவன் நம் அனைவரையும் உருவாக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை பாருங்கள். நபிகளாருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டும் திரும்ப செய்யக்கூடிய இந்த ஒரு நிலையை சஹாபாக்கள் எப்படி கையாண்டார்கள் தெரியுமா? அவங்களுடைய அந்த வரலாற்றிலிருந்து ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரனுடைய அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பாசறை பட்டாளத்தில் வளர்க்கப்பட்ட அந்த தௌஹீத்வாதிகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய அந்த காலகட்டத்தில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஏழ்மையான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரனுடைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமான உணவிற்கு வழி இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நபி தோழரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். அன்றைக்கு அந்த கூடாரத்தில் எதிரிகள் அழைத்தார்கள், என் கொள்கையில் வந்து சேர்ந்துரு, உனக்கு வீடு வேணுமா நான் தர்றேன், உனக்கு பொருளாதாரம் வேணுமா நான் தர்றேன், உனக்கு அந்தஸ்து பதவி வேண்டுமா நான் தருகிறேன் என்று கூப்பாடு போட்டு அழைத்த பொழுதும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சுயமரியாதையை பேணி செத்தாலும் இந்த ஏகத்துவத்தில் நான் சாவேனே தவிர உன்னை தூக்கி வீசக்கூடிய இந்த எலும்பு துண்டிற்கு நான் வாளாட்ட மாட்டேன், அல்லாஹ்வின் மார்க்கம்தான் எனக்கு முக்கியம் என்று கிளம்பினார்களே. இது மாதிரியான ஒரு சுயமரியாதையை பேணக்கூடிய தௌஹீத்வாதிகளாக, ஏகத்துவவாதிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம் பலவிதமான ஆளுங்களுடைய வரலாற்றை வழிகேட்டின் பக்கம் அவர்களை புரட்டி போட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் சடைந்து விடாமல் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஏகத்துவ பயணத்தில், இந்த தாவா களத்தில், இந்த தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த களத்தின்பால் நீங்கள் குதித்து புறப்பட்டீர்கள் என்று சொன்னால் முற்று முழுவதுமாக பொருளாதாரத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் உங்களுக்கு அடைக்கப்படும். அதிலிருந்து நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள். உலகத்தில் நீங்கள் சிறுமை அடைந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தருவான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தின் மீது இந்த மாயையில் மயங்கி விடாமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் துணிவோடு, தெம்போடு, திராணியோடு, நெஞ்சுறுதியோடு அதை இறுதி வரை எடுத்து சொல்லக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்